கோவில்பட்டி அருகே திட்டங்குளம் பகுதியில் உரிய ஆவணமின்றி காரில் கொண்டு செல்லப்பட்ட ₹115,000 பறிமுதல் செய்த தேர்தல் பறக்கும் படையினர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள திட்டங்குளம் பகுதியில் கோவில்பட்டி ஊராட்சி ஒன்றிய துணை வட்டார வளர்ச்சி அலுவலரும் நிலையான கண்காணிப்பு குழு அலுவலருமான ஆனந்த லட்சுமி தலைமையில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியே சென்று காரை நிறுத்தி சோதனையிட்ட போது அதில் ₹115,000 ரொக்க பணம் இருப்பது தெரிய வந்தது. காரில் இருந்த 3 பேரும் கட்டுமான தொழிலுக்காக பணத்தை கொண்டு செல்வதாக தெரிவித்தனர். ஆனால் அவர்களிடம் அதற்கான ஆவணங்கள் ஏதும் இல்லை. இதனால் அந்த பணத்தை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்து கோவில்பட்டி வட்ட வழங்கல் அலுவலர் பாண்டியராஜனிடம் ஒப்படைத்தனர். வாகனத்துல வந்து வாகனத்தை செல்ல விட்டுருக்கேன். கொண்டு போனது என்ன ஆகணும் இல்லை என்ன ஆகணும்?